வணக்கம். புதியுகம் காலை 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். கோகிலா கணேசன். புதியுகத்தின் அன்பு உறவுகளுக்கு மங்களம் பொங்கும் பொங்கல் போல உங்கள் வாழ்வில் மேன்மைகளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இல்லந்தோறும் பொங்கலிட்டு இவ்வாண்டு இன்பம் பொங்கும் ஆண்டாக அமைய வேண்டி மக்கள் வழிபாடு செய்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களின் சில காட்சிகள் உங்களுக்காக. உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அறுவடை திருநாளாம் தை முதல் நாளான இன்று மக்கள் புத்தாடை அணிந்து இல்லங்களில் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுமண தம்பதிகள் அதிகாலையிலேயே பொங்கல் வைத்து கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் கண்ணப்பெரம்பூரில் உள்ள களத்துமேட்டில் விவசாயிகள் தங்கள் குடும்பத்தினருடன் சூரிய பொங்கல் வைத்து வழிபட்டனர். சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுப்பானை வைத்து மஞ்சள் கட்டி பொங்கல் வைத்து இயற்கைக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் பொங்கல் திருநாள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோயில்களிலும் பொதுமக்கள் காலை முதலே வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயம் தைத்திருநாளை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கே திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. தைத்திருநாளை வரவேற்க பன்னீர் கரும்பு மஞ்சள் பூஜை பொருட்களும் பூ வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். வாழைத்தார் பன்னீர் கரும்பு பூசணிக்காய் ஆவாரம்பு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் கொத்து இப்படி தைத்திருநாளில் வைத்து படைக்கும் அனைத்து பொருட்களையும் வாங்க பொதுமக்கள் கூட்டம் கடலூர் உழவர் சந்தையில் காலையிலிருந்தே ஆரவாரப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடியின மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். கூடலூரில் பூர்வ குடிமக்களான பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். கேரளாவை ஒட்டி கூடலூர் உள்ளதால் இங்குள்ள பழங்குடியின மக்கள் ஓணம் மற்றும் விஷு பண்டிகைகளை விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். சமீப காலமாக இங்குள்ள பழங்குடியின மக்கள் பொங்கல் பண்டிகையையும் கொண்டாடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் விவசாயிகள் நுகர்வோர் மகளிர் குழுவினர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது காணலாம். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு களத்தில் அனுமதிக்கப்பட்டனர். முதல் சுற்றில் பங்கேற்கும் வீரர்கள் உறுதிமொழி ஏற்ற பின் போட்டி தொடங்கியது. ஜல்லிக்கட்டை நேரில் காண உள்ளூர்வாசிகள் 150 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் இன்று மாலை நடைபெறும் மகரஜோதி தரிசனத்தை காண ஐயப்ப பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இன்று மாலை 6 மணிக்கு பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகரஜோதியை பக்தர்கள் தரிசிக்க ஏதுவாக
சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் குழந்தை இயேசு பேராலய திருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் திருத்தேர் பவனி நாளை நடைபெறவிருந்தது. வழிபாட்டு தலங்களில் வார இறுதி நாட்களில் வழிபாடுகள் நடத்த தடை விதிக்கப்பட்டதால் வியாழக்கிழமையன்றே திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் குழந்தை இயேசு அருள்வாளிக்க பக்தர்கள் பரவசத்தோடு வழிபட்டு தேர் இழுத்தனர். இத்துடன் செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றன.